கழுகுகள் வானத்துல பத்தாயிரம் அடி உயரத்துக்கு மேலே பறக்கும் திறன் கொண்டது சில வகை கழுகுகள் முப்பத்தி ஏழாயிரம் அடி உயரத்துக்கு மேலேயும் பறக்கும் மனிதர்களை ஏற்றி செல்லும் விமானங்கள் முப்பதாயிரம் அடி உயரத்துக்கு தான் பறக்க முடியும் பல சமயங்களில் காற்று கீழே இருந்து மேல் நோக்கி வேகமாக வீசும் அந்த இடங்களை கழுகுகள் எளிதாக கண்டுபிடிச்சிரும் காற்று மேல் நோக்கி செல்லும் இடங்களில் இந்த கழுகுகள் போய் நின்றுக்கும் காற்றோட வேகத்திலேயே கழுகும் மேலே உயரத்துக்கு மேலே உயரத்துக்கு போயிடும் வாங்க காணொலியை பார்க்கலாம் இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வளையலி இது நாம் ஆட்டின் திசையிலேயே நீந்துவது போல தான் தண்ணியே நம்மளை தள்ளிக்கிட்டு போயிடும் கப்பலை கூட காற்று தான் அதோட திசையிலேயே தள்ளிட்டு போகுது கிமு நூறு முதல் கிமு ரெண்டாயிரம் காலத்தில் வாழ்ந்த தமிழர்களோட அனுபவங்களை சங்க இலக்கியங்கள் பதிய வச்சுருக்குது சங்க இலக்கியங்களில் கழுகை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பல சுவையான செய்திகளை தெளிவாக கடைசியில் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் கருத்தாக சொல்லிடுங்க மழை பெய்கிறப்போ மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு நாமெல்லாம் கொடையை பிடிச்சிக்கிட்டு வெளியில் போவோம் பல சமயங்களில் வீட்டுக்குள்ளேயும் பதங்கிக்குவோம் ஆனால் இந்த கழுகுகள் மழை உருவாகிற மேகங்கள் இருக்கும் உயரத்துக்கு மேலே போய் சுற்றி சுற்றி பறந்துட்ருக்கோம் மழை மேகங்கள் இருக்கிற உயரம் ஆறாயிரம் அடிக்கு மேலே அந்த உயரத்துக்கு மேலே பல மணி நேரங்கள் மழை நிற்கிற வரைக்கும் சுற்றி சுற்றி வட்டம் படித்து பறந்துக்கிட்டே இருக்கும் மழை நின்னவுடன் கீழே இறங்கி பறந்து வந்து உயரத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் தன்னோட கழுகு பார்வையில் கீழே பார்த்துக்கிட்டே இருக்கும் கீழே ஏதாவது எலி முயல் ஆட்டுக்குட்டி போன்ற விலங்குகளோ பறவைகளோ தென்படுதான்னு பார்த்துக்கிட்டே சுத்தி சுத்தி வட்டமடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதாவது இறையை பார்த்தா மணிக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல வேகமாக குதிச்சு இறையை கொண்டு திரும்பவும் மேலே பறந்துரும் முயல் புறா கோழி ஆட்டுக்குட்டி மற்றும் ஊர்வன விலங்குகள் கழுகின் இந்த அதிவேக தாக்குதலை கணிக்கிறதுக்கு முன்னால கழுகு தனது இரண்டு கால்கள்ல கவ்வி பிடிச்சு தூக்கிக்கிட்டு பறந்துரும் கழுகோட கால் விரல்களும் நகங்களும் மிகவும் வலிமையானது பறக்கும்போதே கழுகுகள் தன்னோட பலமான கால் விரல்களால் இறையை நொறுக்கி கொண்டுறோம் கூட்டுக்கு சென்று தனது குஞ்சுகளோடு சேர்ந்து சாப்பிடும் கழுகு தன்னோட இணையோடு சேர்ந்து மிக உயர்ந்த மரத்தோட உச்சியில் பெரிய கூடா கட்டி முட்டையிட்டு அடைக்காக்கும் அடைகாக்கும் காலங்களில் ஆண் பருந்து வேட்டையாடி இரை கொண்டு வந்து கொடுக்கும் இணைக்கழுகுகள் தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பமாகவே வாழும் குஞ்சு பொறிச்சவிட சில வாரங்களுக்கு வேட்டையாடிய இறையை பிச்சு பிச்சு குஞ்சுகளுக்கு கொடுக்கும் சில வாரங்களுக்கு பின் முழுசாவே போட்டுடும் குஞ்சுகள் தான் பிச்சு பிச்சு திங்கணும் இறக்கை முளைக்கு முன்னாலேயே கூட்டுக்குள்ளேயே குச்சிக்கு குச்சி தாவி தானாவே பயிற்சி எடுத்துக்கும் கழுகுகள் மரத்தோட மிக உயரத்துல பெரிய கூடு கட்டும்னு பார்த்தோம் இப்போ கழுகு தன்னோட குஞ்சுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குதுன்னு பார்ப்போம் கழுகு குஞ்சுகள் சிறிதளவு இறக்க முளைச்சவுடன் கூட்டோட மேல் விளிம்புக்கு வந்து தன்னோட தாய் பறவை எப்படி வேட்டையாடுதுன்னு பார்த்து பார்த்து கற்றுக்கும் கழுகு குஞ்சுகள் கூட்டோட மேல் விளிம்புக்கு வரும்போது தாய் கழுகு குஞ்சை பிடிச்சி கீழே தள்ளிடும் குஞ்சு கீழே விழுந்தா போய் பிடிச்சிரும் மீண்டும் கூட்டுக்கு மேலே இருந்து தள்ளிவிடும் இந்த பயிற்சி பல வாரங்களுக்கு நடக்கும் பிறகு கழுகு குஞ்சு தானாகவே வேட்டையாட கிளம்பிடும் பொதுவாக கழுகுகள் அப்பப்போ வேட்டையாடி தான் உண்ணும் ஏற்கனவே இறந்து கிடக்கும் விலங்குகளை உண்ணாது ஒரு சில பிணந்தின்ண்ணி கழுகுகள் இறந்த மாடுகளையும் மற்ற இறந்த விலங்குகளையும் உண்ணும் இதனால் இதுக்கு பிணந்திண்ணி கழுகுகள்னு பேர் இது கழிவுகளை தின்னு எருவாக மாற்றுவதால் இதுக்கு எருவை தமிழில் பேர் இருந்திருக்கு இந்த கழுகை செந்தலை எருவைன்னு சங்க இலக்கியத்தில் மாங்குடி மருதனாருங்கிறவர் பாட்டு எழுதி வச்சிருக்காரு சங்க இலக்கியங்கள் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட பாட்டுகள் பிணந்தினி கழுகுகள் உயர்ந்த பாறைகளுக்கு தன்னோட குஞ்சுகளை கொண்டு போய் கீழே போட்டு பயிற்சி கொடுக்கும் இது அந்த கழுகு குஞ்சுகளுக்கு மிகவும் கடினமான பயிற்சி காலம் கரும்பருந்து செம்பருந்து ஊர்பருந்து வல்லூர் ராசாளி பாருக்கழுகு என மேலும் பல கழுகு வகைகள் இருக்குது உலகம் முழுவதும் எழுபதுக்கும் மேற்பட்ட கழுகு வகைகள் இருக்குது சில வகை கழுகுகள் மீன்களை வேட்டையாடுவதில் மிகவும் திறமையானது சில வகை கழுகுகள் ஆட்டுக்குட்டியையும் மான் குட்டியையும் பெரிய முயல்களையும் தூக்கிட்டு போயிடும் கழுகுகள் மனித குழந்தைகளையும் தூக்கி சென்றதாக பல பழங்கதைகள் உள்ளன நாமளும் ரொம்ப சூதானமா இருந்துக்கணும் கோழி குஞ்சுகள் பருந்து வருவதை பார்த்தா தன்னுடைய தாயின் இறக்கிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும் பெரிய கழுகுகள் இறக்கையை விரித்தா பன்னெண்டு அடி நீளம் வரைக்கும் இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி கவனமாக உங்கள் கருத்தை சொல்லுங்க அப்படியே பெல்லை அமைக்கிடுங்க அடுத்த காணொலி உங்களுக்கு தானாக வந்து